வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்ஸ் டாபிக் என்னென்னு வந்து பார்த்தா, அதான் எந்த டைமில் வந்து யூரின் போகிறது நல்லதுன்றது தான் பார்த்திங்கன்னா, செக்ஸ் பண்ணுறதுக்கு பிஃபோராக ஆஃப்டராக போகிறது பெஸ்ட்டுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து பேச போகிறோம். இப்போ வந்து செக்ஸுன்ற பட்சத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து இதில் எதுவுமே வந்து அவேர்னஸ்ஸே இல்லை. நம்ம மேஜராக வந்து எல்லாருக்கும் தெரியணும் கோசம்னா அந்த பேஜ் ஆரம்பித்தது மெயின் ரீசனே வந்து அது தான். நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியறதில்லாத ஒரு சின்ன சின்ன இதுவாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயந்துட்டு இப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே பயந்தாவே வந்து பிரச்சனை வந்து ஜாஸ்தியாக தெரியும். அதுவும் இந்த விஷயத்தில் நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து கரெக்டாக நம்மளுக்கு தெரியறதில்ல, எந்த இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு தெரியாதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு வந்து பார்த்தா, ஒரு சின்ன சின்ன இதுவுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையாக இருக்குமோ அந்த பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டுருக்கோம். இது வந்து எவ்வளவோ வந்து இதில் சின்ன சின்ன நுணுக்கம்லாம் நிறைய இருக்குது, அதை நம்ம கற்றுக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையே வந்து யாருக்குமே இருக்காது. மெயினாக வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், செக்ஸ் பொறுத்தவரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து இப்போ நம்ம பேச போகிற டாபிக் வந்து இது வந்து ஒரு சேஃப்டி இது தான். இது நிறைய பேர் வந்து நான் இது கூடவா இது இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க, ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம், சின்ன சின்ன இது தான் இது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்லை. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தா, இப்போ நான் இன்டர்கோர்ஸ் பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பிஃபோரே வந்து யூரின் போயிட்டு வந்துடுவீங்க, அதை வந்து பாத்ரூம் போயிட்டு வந்துடுவீங்க. அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் தான் வந்து அதுதான் வந்து தப்புன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறோம். இப்போ வந்து எதனால் அது தப்புன்ற பட்சத்தை நான் சொல்கிறேன்னு வந்து பார்த்தா, இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது அதை வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பார்ட்னர் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு வந்து அவங்களுக்கு வந்து எதனா ஒரு சின்ன சின்ன வைரஸ் எதனா ஒரு டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எதனா ஒன்று இருந்ததுன்னா அந்த டிசீஸ்னு சொல்ல முடியாது, எதனா சின்ன சின்ன இது இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கு பிஃபோரே வந்து இது மாதிரி இது பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூரின் போகிறது வந்து ரொம்ப இதுவு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டீங்கன்னு வந்து பார்த்தா சின்ன சின்ன இதுலாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கும். ஏன்னா நீங்கள் இது இன்டர்கோஸ் பண்ணுறது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் போகிற பட்சத்தில் அந்த எதனா வந்து சின்ன சின்ன இது இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகணும் வந்து பார்த்தா, நீங்கள் பாத்ரூம் போகும்போது அழகாக வந்து அந்த சின்ன சின்ன எதனா வந்து வைரஸ் வீரஸ் அது மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மூவ் ஆகிடும். நம்ம வந்து இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்லை. இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தா, பிஃபோராக வந்து நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இது இன்டர்கோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேலையோ அந்த வேலை செய்து நீங்கள் போயிடுறீங்க. இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் இன்டர்கோஸ் பண்ணுறது வந்து மெயினாக வந்து பீனிஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதில் இன்டர்கோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்போது அந்த வைரஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் எதனா வைரஸ் இருக்கிற பட்சத்தில் ஒரு சிலருக்கு வந்து இது 75% வந்து இருக்காது, ஒரு 25% வந்து இது ஒரு சிலர் வந்து கம்மி ரேஷியோவில் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்து இருக்கும். அது நீங்கள் ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ இன்டர்கோஸ் பண்ணிட்டீங்கன்னா எடுத்து முதல் வேலையை என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, வந்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு பாத்ரூம் போகிறது பெஸ்ட்டு. ஏன்னு வந்து பார்த்தா சின்ன சின்ன வைரஸ் இருக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகணும் வந்து பார்த்தா, நீங்கள் வந்து இப்போ வந்து இது யூரின் போகும்போது கம்ப்ளீட்டாக வந்து ரிலீஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் டேரெக்டாக இது பண்ணுறது நம்ம சொல்கிறோம், இப்போ நீங்கள் காண்டம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அது மாதிரி எதுவும் பண்ண தேவையில்ல. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பேரியர் போட்டுவிட்டு தான் நம்ம இது பண்ணுறோம், அதனால் வந்து அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் பண்ணுற போது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா சின்ன சின்ன இதுவாக இருந்தால் உங்களுக்கு சேஃப்டி தான் வந்து இதில் எப்போவுமே வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். இது சின்ன சின்ன எதனா வைரஸ் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அட்டாக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா எதனா சின்ன வைரஸ் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் இப்போ முதல் வேலையே அதை தான் பண்ணணும். முதல் வேலை நீங்கள் பண்ணுறன்ற பட்சத்தில் ஒரு கேப்பே வரக்கூடாது. ஒரு இன்டர்கோஸ் பண்ணிட்டீங்களா, ஒரு 2 to 3 minutes வித்தின் 2 to 3 minutes வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து இதை பண்ணணும். இது நீங்கள் பண்ணுற பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எதனா சின்ன சின்ன இது இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து போயிடும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறோம், பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் செக்ஸ் வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கேன். தேங்க்யூ.